அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த பதிவுல எட்டாம் வகுப்பு பயில மாணவர்கள் தாங்க எழுத இருக்கும் NMMS தேசிய திறனறிவு தேர்வில் வெற்றி பெறும் விதமாகவும் மற்றும் TNPSC போட்டித் தேர்வர்களுக்காகவும் அவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பாடப்புத்தகத்தில் உள்ள முக்கிய குறிப்புகளை பதிவேற்றம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்போதைய பதிவில் 7 மற்றும் 8 வகுப்புகளில் உள்ள அறிவியல் பாடத்தில் விசை இயக்கம் மற்றும் அழுத்தம் பாடத்தில் உள்ள முக்கிய பாட குறிப்புகளையும் அதை ஒரு பகுதியாகவும் அதனைத் தொடர்ந்து அந்த பாடக்குறிப்புகளிலிருந்து வினா விடைகளை மற்றொரு பகுதியாகவும் பதிவிட இருக்கிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் முதலாவது பாட்டு ஏற்கனவே பதிவிட்டாச்சு. அதை பார்க்க தவறியவர்கள் டோன்ட் வரி, டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போது நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நீங்களும் பார்த்து பயனடையலாம். நீங்கள் பயனடைது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களோட வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ வியூவர்ஸ், மறக்காமல் லைக் ஷேர் அண்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், டாப்பிக்கில் போகலாமா? முதலாவதாக பாருங்கள், இயக்கம்னு என்னென்னா அந்த டைமை பொறுத்து ஒரு பொருள் வந்து அதனுடைய பொசிஷனை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு தான் வந்து என்ன பேருனா இயக்கம். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்வது. அடுத்ததாக ஓய்வுன்னு என்னென்னு பாருங்க, காலத்தை பொறுத்து ஒரு பொருள் வந்து தன்னுடைய நிலையை மாற்றாமல் இருந்தால் அதை தான் நாம் என்ன சொல்கிறோம்னா ஓய்வுன்னு சொல்கிறோம். இந்த ஓய்வும் இயக்கமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். அடுத்ததாக பாருங்கள், அடுத்தது இயக்கத்தினுடைய வகைகள் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து ஒரு 4 டைப்பாக பிரிச்சுக்கிறாங்க. இயங்கும் பாதையினுடைய அடிப்படையில், அதுக்கடுத்து கால இடைவெளியினுடைய அடிப்படையில், மூன்றாவதாக சீர்மை தன்மையின் அடிப்படையில், அடுத்தது எண்ணிக்கையின் அடிப்படையில். இல்லை, ஃபஸ்ட் ஒன் இயங்கும் பாதையின் அடிப்படையில், நேர்கோட்டு இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், வளைவு பாதை இயக்கம், அலைவு இயக்கம், சுழற்சி இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம்னு 6 வகையாக பிரித்து அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கால இடைவெளியின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். இந்த ரெண்டுக்குரிய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க, இதுவும் எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், புவியை சுற்றும் நிலவினுடைய இயக்கம் வந்து என்ன இயக்கம்னா கால ஒழுங்கு இயக்கம். அதே மாதிரி காற்றில் அசைந்தாடக்கூடிய கொடியினுடைய இயக்கம் வந்து என்னென்னா கால ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்து சீர்மைத்தன்மை அடிப்படையில் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். இப்போ அந்த கடிகார முள்ளோட முனையினுடைய இயக்கம் வந்து என்னென்னா சீரான இயக்கம். அடுத்து நிலையத்திற்குள் நிற்க வரும் தொடர் வண்டியினுடைய இயக்கம் வந்து என்ன இயக்கம்னா சீரற்ற இயக்கம். அடுத்து எண்ணிக்கையின் அடிப்படையில் தனித்த இயக்கம், கூட்டு இயக்கம் சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். அதற்குரிய எடுத்துக்காட்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு சில முக்கியமான கலை சொற்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஓகே, இயற்பியலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே முக்கியமான டாபிக்ஸ். இதெல்லாமே ஹையர் ஸ்டடீஸ்லேயும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதோட பேசிக்கை பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், தொலைவில் என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள் கடந்து வந்த பாதையினுடைய மொத்த நீளம் தான் வந்துனா தொலைவு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தொலைவோட அலகு வந்துனா மீட்டர். அடுத்து ரெண்டாவது வந்துனா இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சிங்கிறது வந்துனா ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட நேர்கோட்டு பாதையினுடைய நீளம் தான் என்ன சொல்கிறோம்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அதனுடைய யூனிட்டும் வந்துனா மீட்டர். அடுத்ததாக வேகம் என்னென்னு பார்த்தோம்னா தொலைவில் ஏற்படக்கூடிய மாறுபாடு. ஓகே, தொலைவு மாறுபாடு வீதம் தான் வேகம். அதற்குரிய ஃபார்முலா வந்துன்னா வேகம் சீக்வல் டு தொலைவு பை காலம். அடுத்ததாக திசைவேகம்னு என்னென்னா இடப்பெயர்ச்சி மாறுபாடு வீதம் தான் திசைவேகம். ஓகே, திசைவேகம் வி சீக்வல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். அடுத்ததாக சீரான வேகம் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சம தொலைவினை கடந்தால் அந்த பொருளினுடைய வேகம் தான்
சீரான வேகம். அடுத்து சீரற்ற வேகம்ங்கிறது என்னன்னா அதே சமகால இடைவெளியில அந்த பொருள் வந்து வேற வேற டிஸ்டன்ஸ்ல கடந்தா, ஓகே, சம தொலைவில் கடந்தா சீரான வேகம், வேற வேற தொலைவினை கடந்தா அந்த வேகத்துக்கு வந்து என்ன பண்ணுன்னா சீரற்ற வேகம். அடுத்து அதே மாதிரி சீரான திசையகம். சீரான திசையகம்னு பாருங்க, ஒரு பொருள் இயக்கத்தின் போது தனது திசையை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சியை மேற்கொண்டால் அந்த பொருளினுடைய திசைவேகத்துக்கு வந்து என்ன பேருன்னா சீரான திசைவேகம். அடுத்து சீரற்ற திசைவேகம் என்னென்னா அதே மாதிரி தான், ஒரு பொருள் அதனுடைய இயக்கத்தின் போது தனது திசையையோ அல்லது அதனுடைய வேகத்தையோ மாற்றி கொண்டிருந்தா, இதை மாற்றாமல் இருக்கும், ஓகே, திசையை மாற்றாமல் ஒரு பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் இடப்பெயர்ச்சி மேற்கொண்டால் அதுக்கு வந்து என்ன பேருன்னா சீரான திசைவேகம். இது அந்த மாதிரி சேஞ்ச் ஏற்பட்டால் இதுக்கு வந்து என்ன பேருன்னா சீரற்ற திசைவேகம். அடுத்து சராசரி திசைங்கிறது என்னென்னா அதனுடைய மொத்த இடப்பெயர்ச்சியை வந்து காலத்தால் டிவைட் பண்ண கிடைக்கிறது வந்து என்னென்னா சராசரி திசைவேகம், ஆவரேஜ் வெலாசிட்டி. அடுத்து ஒரு சில இயற்பியல் அளவுகள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா சராசரி வேகம் என்னென்னா அதற்குரிய வாய்ப்பாடு வந்து என்னென்னா S=D/T, அந்த இடப்பெயர்ச்சி பை டைம். அதனுடைய அலகு வந்து என்னென்னா மீட்டர் பை வினாடி. அடுத்து தொலைவு வந்து அதனுடைய வாய்ப்பாடு வந்து என்னென்னா வேகம் இன்ட்டு டி, D=, இந்த டிஸ்டன்ஸ்னா D=, வேகம் இன்ட்டு டி, அந்த காலத்தையும் வேகத்தையும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கிறதா வந்து தொலைவு. அதனுடைய அளவு வந்து என்னென்னா மீட்டர். அடுத்ததாக திசைவேகங்கிற அளவை பற்றி பார்க்குறோம். அதனுடைய வாய்ப்பாடு வந்து என்னென்னா V=, இடப்பெயர்ச்சி பை டி. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம் திசைவேகங்கிறது வந்து இடப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாறுபாடு, அதற்காக அதனால் யூனிட் வந்து என்னென்னா மீட்டர் பை வினாடி. அதுக்கடுத்து ஜஸ்ட் ஒரு இது தெரிஞ்சுக்கிடையாண்டி, அந்த இடப்பெயர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிடையாண்டி, ஓகே, இடப்பெயர்ச்சிங்கிறது வந்துன்னா ரெண்டு புள்ளிகளுக்கு இடையான அந்த நேர்கோட்டு தொலைவு. இப்போ அந்த ஏங்கிற புள்ளியிலேருந்து பீங்கிற புள்ளி அடைய வந்து ஒரு மூணு வழியில் அடைஞ்சிருக்குது, ஓகே, அந்த எடுத்துக்கிற டைம் வந்துன்னா 2 மணி நேரம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆப்ஜெக்ட் வந்துன்னா 10 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் கடந்திருக்குது. அடுத்து ரெண்டாவது வந்துன்னா 7 கிலோமீட்டர் 2 மணி நேரம். அடுத்து மூணாவது வந்துன்னா 5 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் கடந்திருக்குது, ஓகே. அதுதான் நிகழ்த்தி ஒரு சம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், முதல் பாதையில் கடந்த தொலைவு வந்து 10 கிலோமீட்டர், ரெண்டாவது பாதையில் 7 கிலோமீட்டர், அதுக்கடுத்து மூணாவது பாதை வந்துன்னா 5 கிலோமீட்டர், அதற்கடுத்து இதனுடைய இடப்பெயர்ச்சி வந்து 5 கிலோமீட்டர், டைம் வந்து எவ்வளோ நேரம்னா 2 மணி நேரம். பாதை ஒன்றில் அதோட வேகம் எப்படி இருக்குன்னா ஒன்றாவது பாதையில் வந்து டிஸ்டன்ஸ் வரும்னா 10 கிலோமீட்டர், டைம் வந்து 2 மணி நேரம், ரெண்டே டிவைட் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் பெர் மணி கிடைக்குது. ரெண்டாவது பாதையில் அதோட வேகம் வந்து எப்படி கிடைக்கும்னா 3.5 கிலோமீட்டர் பெர் மணி. அடுத்து திசையகம் எப்படி இருக்கும்னா அந்த இடப்பெயர்ச்சி இதில் 5 கிலோமீட்டர் பை 2 மணி நேரம், 2.5 கிலோமீட்டர் பெர் மணி கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், நாட்டிக்கல் மைல்னு சொல்லி ஒன்று பார்க்க போகிறோம். நாட்டிக்கல் மைல்னு என்னென்னா வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை வந்து மெசர் பண்ணுறதுக்காண்டி பயன்படக்கூடிய யூனிட் தான் வந்து என்ன பண்ண நாட்டிக்கல் மைல். ஒரு நாட்டிக்கல் மைலுங்கிறது வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு சமமாக இருக்குன்னா 1.852, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கிறதா இந்த நாட்டிக்கல் மைல். அது எதுக்காண்டி பயன்படுதுன்னா அந்த வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்தில் தொலைவை வந்து மெஷர் பண்ணுறதுக்காண்டி பயன்படக்கூடியது. அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு அலகு வந்து என்னென்னா நாட், ஓகே, நாட்னா என்னென்னா கப்பல் விமானங்களுடைய வேகத்தை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு அலகு தான் வந்து என்னென்னா நாட், ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்னா என்ன, நாட்டிக்கல்னா என்ன, அதுக்கடுத்து ஒரு நாட்டுங்கிறது வந்து எப்படி எதை சார்ந்திருக்குன்னா 1 மணி நேரத்தில் 1 நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்க தேவைப்படும் வேகம். இப்போ நாட்டுங்கிறது வந்துன்னா ஏற்கனவே பார்த்தோம் இந்த மெஷர் எதை மெஷர் பண்ணுறதுக்குன்னா கப்பல் விமானங்களுடைய ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து என்னென்னா ஒரு நாட்டுங்கிறது 1 மணி நேரத்தில் 1 நாட்டிக்கல் மைல் தொலை, 1 நாட்டிக்கல் மைல் தொலைனா இந்த 1.852 பார்த்தோம்னா அந்த தொலைவை கடக்கிறதுக்கு எவ்வளோ வேகம் தேவைப்படுதோ அந்த வேகத்துக்கு தான் 1 நாட்னு பேர். அடுத்து இந்த உசேன் போல்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, மின்னல் மனிதன் சொல்லி இந்த மின்னல் ஸ்பீடில் போகக்கூடிய உசேன் போல்ட். இந்த உசேன் போல்ட் வந்து 100 மீட்டர் தூரத்தை வந்து எவ்வளோ வினாடியில் கடந்திருக்காருன்னா 9.58 வினாடியில் கடந்து வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. அதுபோக இந்த சிறுத்தையினுடைய சராசரி வேகம் வந்து எவ்வளோ இருக்குன்னா வினாடிக்கு 25 முதல் 30 மீட்டர், ஓகே, மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு செகண்டுக்கு 25 முதல் 30 மீட்டர் ட்ராவல் பண்ணுது. சிறுத்தையினுடைய ஆசிலரேஷன் அதாவது முடுக்க வந்து எவ்வளோ இருக்கும்னா முதல் 2 வினாடியில் 20 மீட்டர் பெர் வினாடி. அதுக்கடுத்து தான் இந்த ஆசிலரேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆசிலரேஷன் தமிழில் வந்து என்னென்னா முடுக்கம். இங்கே முடுக்கம்னு என்னென்னா
அந்த திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் ஓகே திசைவேகம் மாறும் விதம் தான் முடுக்கம்னு சொல்கிறோம் தேர் ஃபோர் ஏஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷனுங்கிறனால ஏ வந்திருக்குது ஏஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி இங்கே திசைவேக மாறுபாடுங்கிறனால இந்த இறுதி திசைவேகத்தில் இருந்து தொடக்க திசைவேகம் அதாவது வீலேருந்து யூ வந்து லெஸ் பண்ணி டைமை பொறுத்ததுனால டீயால் வகுத்துருக்குறோம் முடுக்கத்தினுடைய அழகு என்னென்னு பார்த்தோம்னா மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர் அதுக்கடுத்து ஒவ்வொரு பர்டிகுலர் டைமை பொறுத்து அந்த வெலாசிட்டி எப்படி மாறுது அந்த வெலாசிட்டி மாறுறதுனால அது என்ன டைப்பான ஆக்சலரேஷன் பொறுத்துங்கிறது கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த காலத்தை பொறுத்து திசைவேகம் வந்து அதிகரிச்சுன்னா அது வந்து என்னென்னா நேர் முடுக்கம் அதே இது அந்த டைமை பொறுத்து திசைவேகம் குறைஞ்சா அது வந்து என்னென்னா எதிர் முடுக்கம் அதே இது சீராக அதிகரித்தால் அல்லது சீராக குறைந்தால் அது வந்து என்ன சீரான முடுக்கம் அதே இது ஒரு சீராக இல்லாமல் சரியா அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வேறு வேறு ஸ்பீடில் அதிகரிக்கிற குறைந்த இருந்தால் அது வந்து என்ன முடுக்கம்னா சீரற்ற முடுக்கம் அடுத்த ஒரு சில மேப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் இதில் முதலாவது வந்து என்ன கம்பாரிசன்னா தொலைவுக்கும் காலத்துக்குள்ள ஒரு வரைபடம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதில் முதலாவது உள்ள வரைபடம் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுனா ஓய்வு நிலையை மென்ஷன் பண்ணுது இது ஆல்ரெடி இந்த கிராஃபை பார்த்தா இந்த வேல்யூவை பார்த்தாலும் தெரியும் இந்த காலம் வந்து ஒவ்வொரு வினாடியில் போயிருக்காங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வினாடி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க தொலைவு மீட்டரில் கொடுத்துருக்காங்க முதல் ஆரம்பத்தில் எவ்வளோ மீட்டர் தான் கிடந்துருக்குனா 20 மீட்டர் தான் அடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ல ஃபைவ் செகண்ட் வரைக்கும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக கிடந்துருக்குனா 20 மீட்டர்லேயே அப்படி இருக்குது சரியா இப்போ நம்ம அதுக்கு ரீடிங்கெல்லாம் குறித்து அந்த வரைஞ்ச கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி லைன் கிடைமட்ட லைன் வரும் இது வந்து எதை குறிக்கிறா அந்த பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறத குறிக்குது இதை குறிக்கணும் அப்புறம் நேர்கோட்டின் சாய்வு சொல்லி ஒவ்வொரு வினாடியும் தொலைவு வந்து மாறாமல் இருக்குது அடுத்து சீரான வேகம் என்னென்னு பாருங்கள் அதே மாதிரி தான் அந்த காலமும் தொலைவும் கொடுத்துருக்குறாங்க காலம் வினாடியில் வந்து கொடுத்துருக்குறாங்க தொலைவு மீட்டரில் கொடுத்துருக்காங்க இப்போ முதல்ல பாருங்கள் ஜீரோ வினாடியில் ஜீரோவாக இருக்குது டிஸ்டன்ஸு அடுத்த முதல் வினாடியில் ஃபஸ்ட்டு வினாடியில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வளருங்கன்னா 10 மீட்டர் அடுத்து ரெண்டாவதில் 20 அடுத்து மூணாவதில் 30 நாலாவதில் 40 அஞ்சாவதில் 50 ஒரே சீராக வந்துச்சுன்னா வேகம் வந்து அதிகரிச்சிட்ருக்குது இது வந்து என்னென்னா சீரான வேகம் அதுக்கு உள்ள வேல்யூக்கு நம்ம கிராஃப் வரணும்னா இந்த மாதிரி லைன் கிடைக்கும் ஓகே இந்த மாதிரி லைன் வந்து அது வந்து என்ன வேகம்னா சீரான வேகம் அந்த அதை பற்றி கொடுக்குறாங்க பாருங்கள் சாய்வானது மாறாத மதிப்பை பெற்றுள்ளது ஒவ்வொரு வினாடியும் தொலைவு வந்து 10 மீட்டர் அளவில் அதிகரிக்கிறது சமகால இடைவெளியில் சம தொலைவை கிடைக்கிறது அதுக்கடுத்த அதிகரிக்கும் வேகம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க குறையும் வேகம் எப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதிகரிக்கும் வேகம்னா வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த டைம் இன்க்ரீஸ் ஆக வேகம் என்ன செஞ்சுருக்குன்னா இன்க்ரீஸ் அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜீரோ வினாடியில் ஜீரோவாக இருக்குது முதல் வினாடியில் 5 மீட்டர் அடுத்து ரெண்டாவது வினாடியில் 20 மீட்டர் மூணாவது வினாடியில் 45 4 80 அஞ்சாவது வினாடியில் 125 இந்த மாதிரி நம்ம இந்த வேல்யூவை பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சலாம் அது மாதிரி கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் ஓகே இது வந்து என்னென்னா வேகம் அதிகரிக்கிறதை மென்ஷன் பண்ணுது அதுக்கடுத்து வேகம் குறையிறத பாருங்கள் இந்த வேல்யூவெல்லாம் கூடி கூடி அதுக்கடுத்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கை அப்படி குறைய ஆரம்பிக்கும் ஓகே இது வந்து என்னென்னா வேகம் குறையிறத வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கக்கூடிய கிராஃபு இவ்வளோ நேரம் வந்துன்னா தொலைவுக்கும் காலத்துக்கும் உள்ள வரைபடம் பார்த்தோம் அதுக்கடுத்து திசைவேகத்துக்கும் காலத்துக்குள்ள வரைபடத்தை அப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் முதல்ல பேருந்து ஓய்வு நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லி அதுக்கடுத்து பேருந்து வந்து சீரான வேகத்தில் சென்றால் எப்படி இருக்கும் அடுத்து பேருந்து வந்து சீரான முடுக்கத்தில் ஒரே சீரான ஆக்சலரேஷனில் சென்றால் எப்படி இருக்கும் அடுத்து சீரான எதிர் முடுக்கத்தில் சென்றால் அதற்குரிய வேல்யூவில் கிராஃப் எப்படி இருக்கும் அடுத்து முடுக்கம் அதிகரித்தால் அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் முடுக்கம் குறைந்தால் அதனுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எதை மென்ஷன் பண்ணினா திசைவேகத்தையும் காலத்தையும் இது பண்ணி அதற்கு அடுத்ததாக பார்க்க இருக்கிற டாபிக் வந்துடுனா விசை ஃபோர்ஸை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஃபோர்ஸ்னாலே வந்துடுன்னா இழுத்தல் தள்ளுதல் செய்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா புஷ் ஃபுல் அதை நம்ம என்ன சொல்கிறோமோ விசைன்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இங்கே விசையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள வரையறை பாருங்கள் ஓய்வில் அல்லது இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் வேகம் திசை மற்றும் வடிவத்தை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்க செயல்படுத்தக்கூடிய செயல் அல்லது திறனை தான் என்ன பேருனா விசையின் பெயர் ஓகே அதுக்கடுத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற புறக்காரணிகளால் தள்ளுதல் அல்லது இழுத்தல் என ஏதேனும் ஒரு வகையில் விசை வந்து என்ன செய்யுதுன்னா செயல்படுத்தப்படுது அதனால் விசைங்கிறது வந்துன்னா இழுத்தல் தள்ளுதல் அடுத்து பாருங்கள் இந்த விசைக்கு வந்து
அந்த வேல்யூ வந்து எண் மதிப்பும் உண்டு டைரக்ஷன் இருக்குது சரியா. அதனால் எண் மதிப்பும் திசை இருக்கிறனால இது வந்து என்ன ப்ராடக்ட்னா ஒரு வெக்டார் ப்ராடக்ட். அதுக்கடுத்தது இதனுடைய யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா நியூட்டன். ஓகே, இது வந்து என்னென்னா புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த அந்த சர் ஐசக் நியூட்டனுடைய ஞாபகார்த்தமாக விசையினுடைய அழகு வந்து நியூட்டன் சொல்கிறோம். அதனாலேயே இந்த சயின்டிஸ்டோட பேரை வந்து எஸ்ஐ அலைகளை குறியீடாக பயன்படுத்தும் போது கேபிட்டல் லெட்டரை பயன்படுத்தினால தான் இந்த அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த விசையை வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். என்னென்னா தொடு விசை, தொடா விசை, அதாவது காண்டக்ட் ஃபோர்ஸ், நான் காண்டக்ட் ஃபோர்ஸ். நம்மளுடைய தொடுதல் மூலமாக நடந்தால் அது தொடு விசை, நம்மளுடைய தொடுதல் இல்லாமல் நடந்தால் அது வந்து என்னென்னா தொடா விசைன்னு சொல்லி ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மேஜையை தள்ளும்போது அல்லது ஒரு கதவை திறக்கும் போது மேஜை மற்றும் கதவின் மீது நாம் செயல்படுத்துவது தொடு விசை. அதே இது தொடா விசைக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் காந்த விசை அல்லது புவியீர்ப்பு விசை வந்து தொடா விசைகளுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து இந்த விசையினுடைய எஃபெக்ட் வந்து என்ன செய்யுதுன்னா விசையினுடைய எண்மதிப்பையும் அது செயல்படக்கூடிய பரப்பையும் சார்ந்து இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்க்க போகிறது வந்துன்னா அழுத்தம். ஓகே, ஆங்கிலத்தில் இருக்க வந்து என்ன பேர்னா ப்ரெஷர்னு பேர். இப்போ அந்த ப்ரெஷரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அழுத்தம்னா என்னென்னா விசை ஏற்படுத்தும் விளைவை அளப்பதற்கு அழுத்தம் என்ற சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இந்த அழுத்தம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா விசையை டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஒரு பொருளின் ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படக்கூடிய விசைக்கு தான் வந்து என்ன பேர்னா அழுத்தம்னு பேர். ஓகே, அடுத்ததாக உந்து விசை நினைஞ்சு கொடுக்குறாங்க பாருங்கள், ஒரு பொருளின் பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படக்கூடிய விசைக்கு தான் உந்து விசை. அதனால் உந்து விசைங்கிற இந்த பெர்பெண்டிகுலராக செயல்படக்கூடிய ஃபோர்ஸை குறிக்கிறது. அதுக்கு அடுத்து பாருங்கள், விசையால் செலுத்தக்கூடிய இந்த அழுத்தமானது விசையினுடைய எண்மதிப்பையும் அது செயல்படக்கூடிய பரப்பையும் சார்ந்து. இதுமாதிரி இந்த விசையை பற்றி பார்த்தா அது மாதிரி அழுத்தங்கிறதும் அந்த விசையினுடைய எண்மதிப்பையும் அது செயல்படக்கூடிய பரப்பையும் சார்ந்து இருக்குது. அதற்கு அடுத்தபடி அழுத்தத்துக்குரிய ஃபார்முலா பாருங்கள், அழுத்தம் சீக்வல் டு விசை பை பரப்பு. அழுத்தத்தை பீங்கிற லெட்டரால் குறிப்பிடுவோம். விசை பரப்புனா விசைனா ஃபோர்ஸ் எஃப், அடுத்து பரப்புனா ஏரியா ஏ. ஓகே, தெர்ஃபோர் பி சீக்வல் டு எஃப் பை ஏ. விசையை அதிகரித்தோ அல்லது விசை செயல்படும் பரப்பை குறைத்தோ ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய அழுத்தத்தை வந்து என்ன செய்யலாம்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக பாருங்கள், சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலம் அழுத்தத்தை குறைப்பதற்காக வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். பெரும்பாலும் அந்த பெரிய பெரிய கனரக வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போகும், அதில் வந்து நிறையா சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்காண்டி அந்த தொடக்கூடிய பரப்பை இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆயிரும்னா அழுத்தம் வந்து கம்மியாயிரும். இப்போ அதனால தான் என்ன ஆயிருக்குன்னு கொடுக்குறாங்க, நம்ம ஷோல்டரில் போடக்கூடிய பேக் தோளின் மீது செயல்படும் அழுத்தத்தை குறைக்க புத்தக பையின் பட்டைகள், அந்த பேக்கில் உள்ள அந்த பட்டைகள் வந்து அந்த ஹேண்ட்பார் வந்து எப்படி இருக்கும்னா அகலமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், மனிதனை விட அகன்ற பரப்புடைய பாதங்களை கொண்ட ஒட்டகங்கள் பாலைவனங்களில் எளிதாக நடக்கிறது. பெரும்பாலும் நம்ம மனுஷன் பாலைவனங்களை நடக்கிறதுக்கும் அந்த ஒட்டகம் நடக்கிறது வித்தியாசம் இருக்குது. காரணம் வந்துட்டுனா மனிதனுடைய அந்த பரப்பு அந்த கால் பரப்பை விட அந்த ஒட்டகத்துடைய கால் பரப்பு வந்து எப்படி இருக்கும்னா அகலமாக இருக்கும். அகலமாக இருந்தால் அங்கே வந்து என்ன ஆயிரும்னா ப்ரெஷர் வந்து கம்மியாயிரும். நம்மளுடைய கால் பரப்பு வந்து கம்மியாக இருக்கிறதுனால அங்கே அழுத்தம் வந்து எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். நம்மளால் ஈஸியாக வந்து என்ன செய்ய முடியாதுன்னா நடக்க முடியாது. அதற்கு அடுத்தபடியாக பாருங்கள், அழுத்தத்தினுடைய அளவு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்கல். ஓகே, ஒரு பாஸ்கல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. அடுத்ததாக வளிமண்டல அழுத்தமாக என்ன சொல்லி பார்க்க போகிறோம் பாருங்கள், வளிமண்டலம் புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படுத்தும் விசை அல்லது எடைக்கு தான் வந்து என்ன பேர்னா வளிமண்டல அழுத்தம்னு பேர். அது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து அந்த வளிமண்டல அழுத்தத்தை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய கருவி வந்து என்ன கருவினா பாரமானி. இதை கண்டுபிடிச்சது வந்து யாருனா டாரிஸ் அல்லிங்கிற சயின்டிஸ்ட் தான். இந்த பாரமானிங்கிற கருவி வந்து வளிமண்டல அழுத்தத்தை அளக்கிறக்காண்டி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுபோக இந்த பாரமானியில் பயன்படுத்தக்கூடிய திரவம் வந்து என்ன திரவம்னா பாதரசம். ஓகே, அதற்கு அடுத்ததாக பாருங்கள், புவி பரப்பிலிருந்து உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அதாவது விலகி செல்ல அழுத்தம் வந்து என்ன செய்யும்னா கம்மியாகுது. அதற்கு அடுத்ததாக பாருங்கள், கடல் மட்ட அளவில் பார்க்கும்போது வளிமண்டல அழுத்தம் வந்து எவ்வளோ இருக்கும்னா அந்த மதிப்பு வந்து 760 மில்லிமீட்டர் பாதரச தம்பம். ஒரு வளிமண்டல அழுத்தங்கிறது வந்து என்னென்னா அதாவது ஒரு ஏடிஎம் ஜோலி மென்ஷன் பண்ணுவோம், பாதரச மாநிலில் 760 மில்லிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படக்கூடிய அழுத்தத்துக்கு தான் வந்து என்ன பேருன்னா ஒரு வளிமண்டல அழுத்தம். அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1.01 × 10⁻⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2.
अदल पड़ा 1.01 इंटू 10 टू दि पवर 5 न्यूटन मीटर पवर माइनस 2 के बदला पास्कल पड़ला ओके अद्यू अब 1.01 इंटू 10 टू दि पवर 5 की बदला 1 लाख पड़ा उप अंजुरो आड पड़ा पे पत्नी अंजुंग अतने डिजिट कु 1 2 3 4 5 0 आड पड़ी इत वो अलत मे मेन पड़े अदयुक पांग पायम मिधल मीद पायम से मेल नोक विषय ओके मेल नोक से विषय यदा पायम पायम पर एक्सापल करना द्रव वायुक पायम ईसिया पावल अना पायम पे अतरुड़े मिप विशय कुछ अच्छा मिधक इन के वाई एड़ वो मिप विशय कमियां अच्छी मिधक अतं द्रवल अड़पल मटम अशय विशय से इतर मुख्य पाइंट ओके द्रव पात्र और वाटर बाटल अड़ती वोचना अड़पल मट अलता से अकूल सैडमें फोर्स वो अल्ले पड़े अद्रवल वायक अलते अलग पड़कूर कर्वी कर्वीना मानोमीटर अलत मानोना मानोमीटर अतेंगे नम्बर पाता डारी पारमानी पारमानिया सर मानोमीटर अलत मानिया सर रेमे प्रिंसिपल पड़े अभी प्रिंसिपल अंत द्रव पायम से अलते वो अड़पल मटा एल पे से पाता पाती अंत प्रिंसिपल पड़ी तारमानी अलत मानी से ओके आना अटीन वे वे मार पारमानी अलत मानी आना प्रिंसिपल वो प्रिंसिपल आलम अधिक अलतम अधिक पाकपो मुख्य प्रिंसिपल भास्कर विधि अलत अलग वो भास्कर इवर यापक नाम अप्ले पड़े वर भास्कर विधि पारें मूड़ अलग ओयु नील द्रवर अल्पान अंत प्रशर एपड़ना अ्रवती अनेम सम पगर्पुर पारपक्षमें पुद्धा सरी सम पगर्पड़ा अलतते वो एल पुद्धों सरी सम पगर्पड़क मेन पड़क विधि विधिना भास्कर विधि इतने अप्लिकेशन पांग भास्कर पैनपा फर्स्ट वन नील उयर पड़े पनीमने वाहन पर मेकानिक्स कार वे पल्द पार्क नीय पाती सर्वी पड़े और मेडे मारे वाला वो नमुके हईटे अपने डन पड़े इंडी अल उयर पड़ो अल उयर वो एडल पड़ेना भास्कर विधि हाइड्रॉलिक लिफ्टिंग पे अतना हाइड्रॉलिक ब्रेक वाहन तड़ कर्व ब्रेक सिस्टत भास्कर विधि अलपड़ा नीरियल अलतिय पी पाकपो ओके पंजी पोंट लेसान अलतपन इटते कुरेपरिया अब वो भास्कर विधि अलपड़ा अलती अरुक पाक टापिक परपुसे सर्फे टेंशन चलिए आंगल्वा परप इलुसे पी पापर बाहर परप इलुसा द्रवत पुरपल ओर नीलतक विषयता परप इलुसे इन अलग वो न्यूटन मीटर पवर माइनस वन फोर्स अरियाना न्यूटन मीटर वह ओके द्रव मीचर पुरपे इलुसे कारण अंतरि वो कोल वेर वाटर ड्राप पाती लिक्विडा कोल वेरिकल वारे और लेन द्रव मीचर पुरपे इलुसा अभी कारण अलुस कारण से कोल वाला परप इलुस पैनपा पांग फर्स्ट वन तवर वो वेरल तंड पे मेल पार्टस के அந்த நீரை வந்து எடுத்து செல்றதுக்காண்டி இந்த பரப்பு இழுசை பயன்படுது அதுக்கு அடுத்து நீர் சிலந்தி வந்து நீர் பரப்புல எளிதாக நடக்கிறது பயன்படுது அடுத்து கடல்ல எண்ணெய் அல்லது சோப்பு தூளை பயன்படுத்தி அந்த லிக்விட் ஆயிரமாவது சரி இல்லனா சோப்பு பொடியா இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தி பரப்பு இழுசை குறைத்து கப்பலை பாதுகாக்கிறதுக்கும்
இந்த பரப்பு இழுசை பயன்படுது. அடுத்ததாக பாருங்கள் பாகியல் விசை. பாகியல் விசை என்னென்னா, ஒரு திரவமானது இயங்கும் பொழுது அதனுடைய திரவ அடுக்குகளுக்கிடையே அவற்றுக்கு இணையாக செயல்படக்கூடிய ஒரு உராய் விசை தான் வந்து என்ன பேருன்னா, உராய் விசையானது வந்து நினைச்சோம்னா திரவ இயக்கத்தை வந்து நினைச்சோம்னா ஆப்போசிட்டாக செயல்படும். இந்த விசைக்கு தான் வந்து என்ன பேருன்னா பாகியல் விசை. திரவங்களுடைய இந்த பண்பு தான் வந்து என்ன பேருனா பாகுநிலைன்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விளக்கெண்ணெய், அந்த தேன், ஜெல்லி மிட்டாய் இதெல்லாம் இருக்குது. இதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா நியூட்ரான் செகண்ட் மீட்டர் பவர் மைனஸ் டூ, அல்லது கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் செகண்ட் பவர் மைனஸ் ஒன், அல்லது பாஸ்கல் பிஏஎஸ் மென்சன் பண்ணுறோம். அடுத்து சிஜிஎஸ் மெத்தடில் இதனுடைய அழகு வந்து என்னென்னா பாய்ஸ். அடுத்ததாக பார்க்க இருக்கிற வந்துன்னா உராய் விசை, ஆங்கிலத்தில் வந்து ஃப்ரிக்ஷன் பேர். இப்போ இந்த உராய் விசையை பற்றி பார்க்க போகிறோம். உராய் விசை வந்து என்னென்னா தொடும் பொருட்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று இயங்கும் போது அல்லது இயங்க முயற்சிக்கும் போது அவற்றுக்கிடையே வந்து நினச்சிங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து நினச்சிங்கன்னா பொருளினுடைய இயக்கத்துக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் செயல்படும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் செயல்படக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு வந்து என்ன பேருன்னா உராய்வு விசைன்னு பேர். ஓகே, இதனுடைய அழகும் வந்து என்னென்னா நியூட்ரன் தான். விசையினுடைய அழகாக இருந்தாலும் சரி உராய்வு விசையினுடைய அழகாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே ஒரே அழகு தான், நியூட்ரன். அதுக்கடுத்து இந்த உராய்வு விசையில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து நிலை உராய்வு, இன்னொன்று வந்துன்னா இயக்க உராய்வு, அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அடுத்து கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லி ரெண்டு டைப் இருக்குது. இதில் முதலாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னா ஓய்வு நிலையில் உள்ள பொருட்கள் பெற்றுள்ள அந்த உராய்வுக்கு வந்து என்ன பண்ணால் நிலை உராய்வுன்னு பேர். இயக்க உராய்வுன்னு என்னென்னா பொருட்களுடைய இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய உராய்வுக்கு வந்து என்ன பேருன்னா இயக்க உராய்வு. அதுக்கு அடுத்ததாக இயக்க உராய்வினுடைய வகையான சொல்லி ஒன்று கொடுக்காங்க பாருங்கள். ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பை நழுவி சென்றால் அதுக்கு வந்து என்ன பேருன்னா நழுவு உராய்வுன்னு பேர். அதே இது உருண்டு சென்று அதுக்கு வந்து என்ன பேருன்னா உருளும் உராய்வு, ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட குறைவாக இருக்கும். இந்த உருளக்கூடிய உராய்வு வந்து நழுவு உராய்வை விட எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். உராய்வை குறைக்கவே சக்கரங்கள் சுருளுமாறு வடிவமைக்கப்படுகிறது. அந்த உராய்வை கம்மி பண்ணுறதுக்காண்டி தான் அந்த அடிய பகுதியில் வந்து வச்சுருக்கோம்னா சக்கரங்களை வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த உராய்வை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன காரணிகள்னா அந்த அது கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த ஏரியா, தொடும் பரப்பு, அந்த பரப்பினுடைய தன்மை, அதற்கடுத்து அந்த பொருளினுடைய எடை, இந்த மூணு தான் வந்து நினச்சிங்கன்னா உராய்வை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள். அதற்கடுத்த உராய்வினுடைய நன்மைகள், உராய்வினுடைய தீமைகள், உராய்வை குறைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், உராய்வை அதிகரிக்க என்னென்ன வழிமுறைகளே ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே டேபிளர் காலம் போட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஒன் உராய்வினுடைய நன்மைகள் பாருங்கள். பொருட்களை பிடிக்கிறதுக்கு, அதுக்கடுத்து எழுதுறதுக்கு, நடக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டுக்கு, அதுக்கடுத்து ஆணி அடிக்கிறதுக்கு, தீக்குச்சி பற்ற வைக்கிறதுக்கு எல்லாமே உராய்வு வந்து பயன்படுது. உராய்வினுடைய தீமைகள் வந்து என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் பொருள் தேய ஆரம்பிக்குது, அதுபோக ரெண்டு பொருள் ஒன்னோட ஒன்று காண்டாக்ட் ஆகிறதுனால வெப்பம் வேறு உருவாகுது, அதனால் ஆற்றல் இழப்பு வேறு ஏற்படுது. ஓகே, இந்த உராய்வை குறைக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட் ஒன் அது காண்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவை குறைக்கலாம். ஓகே, தொடக்கூடிய பரப்பை குறைக்கலாம். அதுக்கடுத்து உயவு பொருட்களை பயன்படுத்தலாம், அந்த எண்ணெய் கிரீஸு அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து பந்து தாங்கிகள், இந்த நம்ம இந்த உருளதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அடிப்பரப்பில் இந்த சக்கரத்தை பொறுத்தவங்களாக தான் வந்துன்னா பந்து தாங்கிகள். ஓகே சரி, அந்த பால்ட்ரஸ் குண்டுமாங்க அந்த மாதிரி இதை வந்து செய்யலாம்னா பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து உராய்வு அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா அந்த வலுவழுப்பாக இருக்கக்கூடிய பரப்பை வந்து தொடும் பரப்பு, அந்த தொடும் பரப்பு வந்து நினச்சோம்னா அதிகரிக்கலாம். அதுக்கடுத்து அந்த வலுவழுப்பான பரப்பை வந்து சொரசொரப்பாக மாற்றலாம். அதுக்கடுத்து டயர்களில் வளைவு பள்ளங்கள் அமைக்கப்பட்டுள்ள, அந்த டயர்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கிரிப்பு கிடைக்கிற மாதிரி பள்ளம் மேடெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு காரணம் என்னென்னா உராய்வு அதிகரிக்கிறதுக்காண்டி. அதற்கு அடுத்ததாக பார்க்க இருக்கிற டாபிக் வந்துன்னா ஈர்ப்பு மையம். ஈர்ப்பு மையம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளினுடைய எடை முழுவதும் செயல்படுவதாக தோன்றக்கூடிய புள்ளிக்கு தான் வந்து என்ன பேருன்னா ஈர்ப்பு மையம் பேர். அதுபோக இன்னொரு வரை என்ன சொல்லலாம்னா ஒழுங்கான வடிவமுடைய பொருட்களினுடைய மைய புள்ளிக்கு தான் என்ன பேருன்னா ஈர்ப்பு மையம். அதற்கடுத்து ஒரு சில ஒரு நான்கு பொருட்களுக்கு அதனுடைய ஈர்ப்பு மையம் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் முதலாவது வந்து என்னென்னா ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருட்களுடைய ஈர்ப்பு மையம். ஒரு செவ்வக சேப்பில் இருக்குது, அந்த செவ்வகத்தினுடைய வடிவியல் மையம் எப்படி இருக்கும், அதற்கடுத்து முக்கோணத்தினுடைய வடிவியல் மையம் எப்படி இருக்கும், இது செங்கோணத்தோட வடிவியல் மையம், அதற்கடுத்து முக்கோணத்தினுடைய வடிவியல் மையம், அதுக்கடுத்து வட்டத்தினுடைய வடிவியல் மையம் எப்படி இருக்கும், அடுத்ததாக வட்ட வளையத்தின், ஓகே வட்ட வளையத்தினுடைய வடிவியல் மையம் எப்படின்னு சொல்லி ஒரு நாலு கேஸாக அந்த படம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கடுத்து பாருங்கள் சமநிலைன்னு என்னென்னா ஒரு பொருளினுடைய ஆரம்ப நிலையை தக்க வைத்து கொள்ளக்கூடிய திறனை தான் வந்து என்ன பேருன்னா சமநிலையும் பாரு. இந்த சமநிலை என்னென்ன வகை இருக்குன்னா மூணு வகை இருக்குது. ஓகே, ஒன்று உறுதி சமநிலை, இன்னொன்று உறுதியற்ற சமநிலை, இன்னொன்று வந்துன்னா நடுநிலை
சமநிலை, உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை. இன்னொன்று வந்து என்னென்னா நடுநிலை சமநிலை. அதற்கடுத்து அந்த சமநிலை அதிகம் வந்து அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதில் ஜஸ்ட் அப்படியே ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சில காமனான ஃபேக்ட்ஸ், அந்த தகவல்களை பற்றி கொடுக்குறாங்க பாருங்கள். ஆமையினுடைய வேகம் எவ்வளோ இருக்கும், மனிதர்களுடைய வேகம் எவ்வளோ இருக்கும், பொதுவானுடைய வேகம் சொல்லி அதனுடைய பொதுவான தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய முக்கியமான கணக்கீடுகளை வந்து கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க. இந்த கணக்கு எல்லாமே எப்படி கொடுத்துருக்குறோம் அதை அப்படியே செஞ்சு பாருங்கள். டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்முலாவில் போட்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க, உங்களுடைய சந்தேகங்களை வந்து உடனடியாக நிவர்த்தி பண்ணி அனுப்புகிறோம். ஓகே, இதில் முதலாவது கணக்கீடு ஒன்று கொடுத்துருக்காங்க, சராசரி வேகம் கேட்டுக்கிறாங்க பாருங்கள். அதற்கடுத்த ரெண்டாவது கணக்கில் வந்துருன்னா கடந்த தொலைவு எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து மூணாவது கணக்கில் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுறாரு. நாலாவது கணக்கில் வந்து யார் வெற்றி பெறுவாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்ததாக ஆறாவது கணக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய சராசரி திசையை எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லி, அந்த காரினுடைய சராசரி திசையகம். அடுத்தது ஏழாவது கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொலைவு காலம். ஓகே, இவ்வளோ இவ்வளோ பர்டிகுலர் காலத்தில் இவ்வளோ வினாடிகளில் எவ்வளோ இவ்வளோ தொலைவு கூடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து எந்த வினாடியில் பொருள் அதிக வேகத்தில் செல்லும், எப்போ குறைஞ்ச வேகத்தில் செல்லும், அதுக்கடுத்து மூணாவது வினாடியில் பொருளினுடைய வேகம் என்ன, ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. மூணாவது வினாடியில் பொருளினுடைய வேகம் வந்து என்னென்னா 45. ஓகே, 45 மீட்டர் வேகத்தில் டிஸ்டன்ஸில் வந்துருச்சுன்னா கடந்திருக்கும். ஓகே, மூணாவது வினாடியில் 45 மீட்டர் கடந்திருக்கும். அதுக்கடுத்து பொருளினுடைய திசையகம் எவ்வகையை சாரும் சொல்லி ஒரு நாலு விதமான கணக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த மூணாவது வினாடிங்கும் போது இந்த ஆவரேஜ் வித்தியாசம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்த எட்டாவது கணக்கில் வந்து முடுக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு சம்மந்தமாக கேட்டுக்கிறாங்க. ஒன்பதாவது கணக்கும் இந்த முடுக்க வேலையும் கண்டுபிடிக்கிறது தான். 9, 10 எல்லாமே இந்த ஆக்சலரேஷன் வேலையும் கண்டுபிடிக்கிறது. அடுத்து 11வது கணக்கு வந்து ஒரு டேட்டாஸ் கொடுத்து அதில் இருந்து ஒரு 4 கணக்கு கேட்டுக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ 12வது இது ஒரு கணக்கு. அதற்கு அடுத்ததாக வந்து என்னென்னா பயிற்சி வினாக்கள் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் நம்ம இந்த பாடத்தில் உள்ள முக்கிய குறிப்புகள் எல்லாமே பார்த்தாச்சு. அதற்கு அடுத்து அதனை தொடர்ந்து இருக்கிற வந்து என்னென்னா பயிற்சி வினாக்கள். இந்த பயிற்சி வினாக்களை எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.